வணக்கம். இந்த பதிவில் நம்ம எப்படி ஜாவா சர்வ்லெட்டை வச்சு JDBC மூலியமாக நம்ம ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி டேட்டாவை ரிட்ரை பண்ணி வெப் பேஜில் டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நமக்கு எக்லிப்ஸ் ஐடி, இதில் ஜாவா சர்வ்லெட் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு டேட்டாபேஸ் வேணும், அதுக்காக நான் லைட் வெயிட் டேட்டாபேஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா H2 டேட்டாபேஸ். இது முற்றிலும் ஜாவாவிலே எழுதப்பட்ட ஒரு டேட்டாபேஸ், ரொம்ப லைட் வெயிட், எல்லா ஓஎஸ்க்கு இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 6.7 MB தான். இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். நீங்கள் சிம்பிளாக கனெக்ட் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லாட்டி அதுவே எஸ்சிஏ நோ பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த யூஆர்எல், இந்த டிரைவர்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். இதை வச்சு தான் நம்ம சர்வ்லெட் வழியாக அதை கனெக்ட் பண்ணுவோம். இந்த H2 டேட்டாபேஸையும் சர்வ்லெட்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு நமக்கு H2.jar அப்படிங்கிற ஃபைலும் தேவைப்படும். அதையும் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம், அதுவும் எப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ முதல்ல நம்ம ஒரு ஜாவா சர்வ்லெட் ப்ரோக்ராம் குயிக்காக க்ரியேட் பண்ணிக்கலாம். டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸில் நான் ஒரு சின்ன டேபிள் கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் டேட்டாபேஸுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களே சாம்பிளுக்காக செட் ஆஃப் கொரிஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், இதை பேஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு வருது. இங்கே பாருங்கள், ஒரு டேபிள் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸில் ரெண்டு ரோஸ் இன்சர்ட் ஆகிருக்கு. ஐடி வந்து 1,2, ஹாய் கமா வேர்ல்டு. அதை நீங்கள் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, இந்த டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரோஸையும் எடுத்து HTML பேஜில் ஒரு டேபிளாக டிஸ்பிளே பண்ணி காட்டுவோம். அது ஒன்றும் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் வேறு டேட்டாபேஸ் மேனுப்புலேஷன் பண்ணலாம். ஒரு டேபிளில் ஒரு ரோ இன்சர்ட் பண்ணலாம், அல்லது அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஈவன் நீங்கள் புது டேட்டாபேஸ் கூட க்ரியேட் பண்ணலாம். நம்ம இப்போதைக்கு ஒரு சாம்பிள் மட்டும் பார்க்கலாம். இந்த பதிவில் இந்த டேபிளில் இருக்கக்கூடிய ரோஸை எடுத்து நம்ம வந்து ஒரு வெப்பேஜில் டிஸ்பிளே பண்ணலாம். அப்போ நமக்கு இங்கே என்ன தேவை, ஒரு HTML பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் மெனுஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு அசம்ஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு கெட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கெட் டீடைல்ஸ் அப்படிங்கிற யூஆர்எல் இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே கால் ஆகும். ஸோ அப்போ இந்த கெட் டீடைல்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சர்வ்லெட் எழுதணும் இல்லைங்களா, அதை இப்போ எழுதிக்கலாம். இங்கே பாங்க, சோர்ஸ் மெயின் ஜாவாவில் நம்ம ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இதில் ஒரு சர்வ்லெட் கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். இதை டெஸ்ட் சர்வ்லெட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட யூஆர்எல் என்ன, கெட் டீடைல்ஸ் இல்லைங்களா, அதை அப்படிங்க கொடுத்துடலாம். இங்கே என்ன கொடுத்தோமோ கெட் டீடைல்ஸ் அதுங்க கொடுத்துடணும். அப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த யூஆர்எல் கால் ஆகும், அது இந்த சர்வ்லெட் எக்ஸிக்யூட் பண்ணோம். வழக்கம் போல் இதை HTTP சர்வ்லெட்டோட எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். குயிக்காக இப்போ நான் அந்த பப்ளிக் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே நம்ம முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சர்வ்லெட்டையும் நம்மளோட டேட்டாபேஸையும் லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு ஜார் ஃபைல் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி பில்டு பார்த்து போய் கான்ஃபிகர் பில்டு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரிஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அதில் இந்த கிளாஸ் பார்த்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ்டர்னல் ஜார் வந்து எனபிள் ஆயிரும். இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கம்ப்யூட்டரில் சி கோலனில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் H2 பின்னுக்குள்ளே இந்த ஜார் ஃபைல் இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். H2 இன்ஸ்டால் ஆகிருந்தால் இது கரெக்டாக இந்த பாத்தில் தான் இருக்கும். இதை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டு இந்த கர்சரை கொஞ்சம் அப் பண்ணிங்கன்னா டிப்ளாய்மெண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டெப்ஸை பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜார் ஃபைல், H2 டேட்டாபேஸும் சர்வ்லெட்டும் லிங்க் ஆகாது. டிப்ளாய்மெண்ட் அசம்பிளியை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜாவா பில்டு பாத் என்ட்ரின்னு இருக்கும். அதில் நம்ம சூஸ் பண்ண அந்த H2 ஜார் வந்திருக்கும். செலக்ட் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துடலாம். அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் லைப்ரரியில் என்னோடய அந்த H2 ஜார் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன, எனக்கு சர்வ்லெட் ப்ரோக்ராம் வழியாக இந்த H2-ஐ கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிரைவர் உதவும் எனக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்ணலாம். அதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா இதை டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். இந்த டிரைவர் கிளாஸ் தேவை, JDBC யூஆர்எல் தேவை, யூசர் நேம் பாஸ்வேர்ட் தேவை. ஸோ இந்த டிரைவர் கிளாஸை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். class.farname ஒன்று இருக்குது டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கு, அதை கொடுத்துட்டு இந்த டிரைவர் நேமை கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த யூஆர்எல், யூசர் நேம், பாஸ்வேர்டை வச்சு ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி எஸ்கியூஎல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, java.sql இருக்கக்கூடிய பேக்கேஜ் தான் கொடுக்கணும். கனெக்ஷன் COINN கொடுத்துட்டு
driver manager dot get connection. இந்த get connection பாருங்க, URL, username, password வாங்குதா, URL, இப்ப நான் காப்பி பண்ண URL கொடுத்துட்டேன், username வந்து, SA, இது நீங்க மாத்துறதுனால மாத்திக்கலாம், password வந்து நான் எதுவும் கொடுக்கல, அதனால simple double quote கொடுத்து space கொடுத்துறாதீங்க, அது error வந்துடும், ஓகேவா, so இப்ப connectivity பண்ணியாச்சு, connect பண்ண பிறகு, SQL statement run பண்றதுக்காக, நம்ம statement create பண்ணணும், இதெல்லாம் standard procedure, எந்த ஒரு JDBC connectivity பண்ணனும்னால STMT வச்சுக்கலாம் is equal to connection dot create state. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே எரர் காட்டுது. இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் எரர் த்ரோ பண்றதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால இதை நம்ம ட்ரை குள்ள கொடுக்கறது தான் நமக்கு சேஃப். ஸோ இப்ப எல்லாத்தையும் ட்ரை கேட்ச்குள்ள கொடுத்துட்டோம். அதே மாதிரி கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிருங்க. ஸ்டேட்மெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், நம்மளோட வேலை நம்ம முதல்ல ஒரு கொரி எழுதணும். இந்த கொரி என்ன கொரி, நம்ம எஸ்கியூஎல்ல ஒரு கொரி எழுத போகிறோம். அது சிம்பிளாக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டெஸ்ட் அப்படிங்கிற டேபிள்லேருந்து எல்லாரோவும் எடுத்து வர சொல்கிறோம். எடுத்துட்டு வந்துட்டு அதை என்ன பண்ணோம், இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் டாட் எக்ஸிக்யூட் கொரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதாவது ரெண்டு விதமான கொரி இருக்கு ஜேடிபிசியில், ஒன்று வந்து எக்ஸிக்யூட் கொரி, இன்னொன்று வந்து எக்ஸிக்யூட் அப்டேட். நீங்கள் ஒரு கொரி ரன் பண்ணும்போது அது டேபிளில் ஏதாவது ஒரு சேஞ்சை உருவாக்குது, இப்போ ஒரு இன்சர்ட் பண்ணுது டெலிட் பண்ணுது அப்படின்னா எக்ஸிக்யூட் அப்டேட் கொடுக்கணும். நீங்கள் ஒரு கொரி ரன் பண்ணும்போது அது செட் ஆஃப் ரோஸை மட்டும் எடுத்துகிட்டு வருது, அது டேபிளில் எந்த சேஞ்சும் பண்ணலை செலக்ட் கொரி மாதிரி அப்படின்னா அதுக்கு நீங்கள் எக்ஸிக்யூட் கொரின்னு கொடுக்கணும். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் கொரி கொடுத்துட்டோமா, இப்போ இதோட ரிட்டன் வேல்யூ பாருங்கள், இது வந்து ஒரு ரிசல்ட் செட்டை ரிட்டன் பண்ணோம், அதாவது லிஸ்ட் ஆஃப் ரோஸை ரிட்டன் பண்ணோம், அதை நம்ம இங்கே அப்படியே கொடுத்துக்கலாம். ரிசல்ட் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம், ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்டிஎம்டி டாட் எக்ஸிக்யூட் கொரி. இப்போ அந்த டேபிளில் மோர் தென் என் நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கலாம் இல்லைங்களா, அப்போ ஒரு ஒயில் லூப் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட் இட்ரேட் பண்ணணும், ஏதாவது ஒரு ரோ இருக்கான்னு கேட்குறோம், இருந்துச்சுன்னா அந்த ரோவை நம்ம பிரிண்ட் பண்ணணும். இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் போடக்கூடாது, நான் மறந்து போட்டுட்டேன், அவுட் டாட் பிரிண்டலன் தான். அதுக்கு நம்ம அவுட் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் டாட் கெட் ரைட்டர் இப்படி போட்டீங்கன்னா அது அவுட்டை வச்சுட்டு நீங்கள் பிரிண்ட் ரைட்டர் கால் பண்ணிக்கலாம், இதுக்கு இங்கே த்ரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம், அவுட் டாட் பிரிண்ட் ஆர்எஸ் டாட் கெட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஏன்னா இங்கே இந்த டேட்டா பேஸ் டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டா டைப் என்னங்கிறது எனக்கு தெரியணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐடிங்கிறது இன்டீஜர், நேமுங்கிறது கேரக்டர், அதாவது ஸ்ட்ரிங். ஸோ அதுக்கு ஏற்றது மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கெட் இன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கும், அதை கால் பண்ணி காலம் வந்து ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும், ஒன்றுன்னு கொடுங்க, ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்குருவோம், ப்ளஸ் ஆர்எஸ் டாட் கெட் ஸ்ட்ரிங் அடுத்த காலம் அது வந்து ரெண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம், செமிகோலன் போட்டுடலாம். இப்போ நம்ம HTML பேஜை எழுதணும் இல்லைங்களா, அதனால் இங்கே வெளியில் ரெஸ்பான்ஸ் டாட் செட் கான்டென்ட் டைப் போட்டுக்கலாம், அது வந்து டெக்ஸ்ட் ஆர் HTML. இதை பற்றி நான் ஏற்கனவே போன பதிவில் சொல்லியிருக்கேன், ஜேசன் போட்டால் என்ன வரும், HTML மாதிரி போட்டால் என்ன வரும் அப்படின்ட்டு. ஸோ தட் இங்கே நான் பிரேக் டேக்கை ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ எத்தனை ரோ இருந்தாலும் அந்த ரோவை பிரிண்ட் பண்ணிவிட்டு அது லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த கோடை ரன் பண்ணலாங்களா, இப்போ ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ், ரன் ஆன் சர்வர், லோக்கல் ஹோஸ்ட், டாம் கேட்டை செலக்ட் பண்ணி ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா சர்வர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம யூஆர்எல் என்னங்க, ஃபஸ்ட்டு டெஸ்ட் டாட் HTML கொடுக்கணும், அதில் கெட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணோன்னே யூஆர்எல் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், அது வந்து கெட் டீட்டெயில்ஸை கால் பண்ணி டேட்டா பேஸ் மேபி ஆல்ரெடி இன் யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வருது. இது காரணம் என்னென்னா ஹஸ்டு டேட்டா பேஸ் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் ரன் பண்ண முடியும், இதை இங்கே டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க, பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட டாஸ்க் பார்லேயும் ஹஸ்டு டேட்டா பேஸ் இருக்கும், அதையும் நீங்கள் எக்ஸிட் கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டு மறுபடியும் சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணியாச்சு, இப்போ ப்ரௌசரில் டெஸ்ட் டாட் HTML கொடுக்கலாம், கெட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணால் நமக்கு சின்டாக்ஸ் எரர் செமிகோலன் எக்ஸ்பெக்டட். செலக்டில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கேன், இதெல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன எரர் தான்,
கரெக்ட் பண்ணியாச்சு. ஸ்டாப் பண்ணிவிட்டு சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஹாய் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ உங்களுக்காக நான் டேட்டா பேஸை மறுபடியும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த டெஸ்ட்டில் ஒரு ரோ இருக்குது, அதே ரோ நமக்கு ப்ரௌசர்லேயும் வந்துருச்சு. இதை நம்ம டேபிள் ஃபார்மேட்லேயும் டிஸ்பிளே பண்ணிக்கலாம், ஏன்னா இது ஒரு HTML பேஜ். இங்கே லாஜிக் என்ன அப்படின்னா, நம்ம டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேபிளில் எவ்வளோ ரோஸ் இருக்கோ அதை நம்ம சர்வ்லெட் வழியாக டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஸோ நீங்கள் இங்கே ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிறனோ, கனெக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ஜார் ஃபைல் முக்கியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் கொரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது செலக்ட் கொரி ரன் பண்ணுறீங்கன்னா எக்ஸிக்யூட் கொரின்னு கொடுக்கணும். செலக்ட் கொரியை தவிர இன்சர்ட் டெலிட் அப்டேட் கொடுக்குறீங்கன்னா எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படிங்கிற கொரி கொடுக்கணும். செலக்ட் கொரிக்கு மட்டும்தான் இந்த லூப் தேவைப்படும், மற்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு அது இன்சர்ட் பண்ணிவிட்டு இத்தனை ரூபா இன்சர்ட் ஆயிடுச்சுங்கிற அந்த ஃப்ளாக் மட்டும்தான் கொடுக்கும். ஸோ இந்த கோடை நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்கள் இன்சர்ட்டுக்கும், இப்போ நீங்கள் HTMLலேருந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி வேல்யூஸை வாங்கி இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், அந்த மாதிரியான கொரிஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து அந்த ரிக்வஸ்ட் டாட் கெட் பேரம் வழியே அந்த HTML பேஜ் இதை வாங்கி இங்கே இன்சர்ட் கொரி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.